ஹே கைஸ், 1991 December 20, அதாவது கிறிஸ்மஸ்க்கு எக்ஸாக்டாக 5 நாளைக்கு முன்னாடி, லிவர்பூல் அப்படின்ற இடத்துல செயின்ட் லியூக் சர்ச் அப்படின்னு ஒரு ஃபேமஸான ஒரு சர்ச் இருந்தது. இந்த லிவர்பூல் அப்படின்ற இடத்த சுற்றியே எக்கச்சக்கமான மர்மங்கள், எக்கச்சக்கமான விடை தெரியா கேள்விகள் இருக்குங்க. அதில் வந்து இந்த செயின்ட் லியூக் சர்ச் அப்படின்ற சர்ச், புனித லூயி சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய மர்மங்கள், நிறைய விசித்திரமான கதைகள்லாம் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ஒரு கதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1991 December 20, ஒரு ஃபேமிலி அவங்களோட வால்வோ அப்படின்ற ஒரு கார் எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு இடத்துக்கு ஷாப்பிங் பண்ண போகலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. எட்வர்ட் ஃபேமிலி அப்படின்னு எங்களை மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த எட்வர்ட் ஃபேமிலியோட கடைசி பொண்ணு தான் அபை அப்படின்றவங்க. இவங்க ஒட்டுமொத்தமாக ட்ராவல் பண்ணி அவங்க ஷாப்பிங் பண்ண வேண்டிய இடத்துக்கு போகிறாங்க லிவர்பூலில். அந்த இடத்துல ஒரு சர்ச்குள்ளே வந்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி எக்கச்சக்கமான ட்ரீஸ் இருக்குது. இதை பார்த்த உடனேவே வந்து அபை அப்படின்றவங்களுக்கு ஒரு ஆசை வருது. அதாவது எட்வர்ட் கிட்ட போய் கேட்குறாங்க, முடிஞ்சால் என்னை அந்த சர்ச்சு கிட்ட இருக்க அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்க்கறதுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்றாங்க. இவங்களுமே வந்து லிவர்பூலில் இருக்க அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயாக இருக்கட்டும், அங்கே சுற்றி இருக்க சர்ச்சாக இருக்கட்டும், இந்த செயின்ட் லியூக் சர்ச் அப்படின்ற இடம் எக்கச்சக்கமான மர்மங்கள் நிறைந்த ஒரு இடம், நிறைய ஆவிகள் சம்மந்தப்பட்ட கதைகளை இவங்களும் கேட்டிருக்காங்க. பட் இது வெளியவே தான் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குது, ஸோ கண்டிப்பாக நமக்கு அங்கே காரை நிப்பாடுறதுக்கு இடம் கிடச்சிது அப்படின்னா நிச்சயமாக ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு அங்கே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு எட்வர்டு. ஸோ அவங்களும் சுற்றி இருக்க இடத்துலையே வந்து ஒரு பார்க்கிங் கிடச்சா அந்த இடத்த காமிக்கிறதுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு செயின்ட் லியூக் சர்ச் கிட்ட போயிட்டு சுற்றி இருக்க இடத்துல ஏதாவது ஒரு பார்க்கிங் ஸ்லாட் இருக்கா அப்படின்னு தேடி பார்க்குறாங்க. அது வந்து கிறிஸ்மஸ் டைம் அப்படின்றதுனால கண்டிப்பாக யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் வந்து அதோட செலப்ரேஷனே வேறு லெவலில் இருக்கும், ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் 10 நாளைக்கு முன்னாடியே அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இவர் சுற்றி முற்றி தேடுறாரு, எக்ஸாக்டாக செயின்ட் லியூக் சர்ச் அப்படின்ற சர்ச்சுக்கு பேக் சைடு வந்து ரொம்ப இருட்டான விளக்குகளே இல்லாத ஒரு இடம் இருக்குது. அதுலேயும் இவர் ஹெட்லைட் அடிச்சுக்கிறாரு, காரோட ஹெட்லைட் இருந்ததுனால அந்த ஹெட்லைட் அடித்து இவருக்கு வந்து ஒரு பார்க்கிங் ஸ்லாட் கிடைக்குது. இவங்களோட ஒய்ஃப், இவங்களோட குழந்தைகள் எல்லாருமே வந்து ஒரு வழியாக, அப்பாடா நம்ம இது வரைக்கும் சுற்றி முற்றி எல்லாம் பார்த்துட்டோம், இந்த ஒரு இடத்துல பார்க்கிங் ஸ்லாட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எட்வர்டும் அவங்களோட ஒய்ஃபும் வந்து அந்த காரை விட்டு வெளியே வராங்க. வந்து பார்த்துட்டு திரும்பி பார்க்குறாங்க, அபை அப்படின்ற இவங்களோட டாட்டர் வந்து காணோம். இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. யோசிச்சு பாருங்களேன், ஒரு டார்க்கான ஒரு இடத்துல, மொத்தம் இருட்டான ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க, டக்குன்னு உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒருத்தவங்க காணாமல் போகிறாங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் இருக்கும். அதுவும் உங்களோட டாட்டர் அப்படின்னா அந்த பயம் வந்து கேட்கவே வேணாங்க. இவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, காரில் வரும்போதே அந்த குழந்தை வந்து அந்த செயின்ட் லூயி சர்ச் பக்கத்தில் வந்து அந்த ட்ரீயாக இருக்கட்டும் இல்லைன்னா அந்த சர்ச்சாக இருக்கட்டும், அதை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அந்த குழந்தைக்கு இருந்துகிட்டே இருந்து, ஒரு வேளை நம்ம கூப்பிட்டு போக மாட்டோமோ அப்படின்ற ஒரு நாளில் அவங்களே அந்த இடத்துக்கு போயிட்டாங்களா அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது. இவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்ச்சுக்குள்ளே போகாமல் வேற எங்கேயாவது தான் குழந்தை போயிருக்கணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. பிகாஸ் அந்த சர்ச் பற்றி நிறைய மிஸ்ட்ரியான அமானுஷமான விஷயங்களை அவங்களுக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷனே கேள்விப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் அவங்க பயந்ததுக்கு ஏற்ற மாதிரியே அந்த சர்ச்குள்ளேருந்து குழந்தையோட சத்தம் கேட்குது. அபை அப்படின்ற குழந்தையோட சத்தம் அந்த செயின்ட் லியூக் சர்ச் அதுக்குள்ளே கேட்டுகிட்டே இருக்குது. இவங்களுக்கு இன்னும் பயங்கர பயமும் பதட்டமும் இன்க்ரீஸ் ஆகுது. அதுவும் அந்த பெண்ணோட குரல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. ஃபஸ்ட்டு அபை அப்படின்றவங்க ரொம்ப சத்தமாக பேசுகிறாங்க, அடுத்து கத்த கத்த அவங்களோட குரல் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் இந்த மாதிரி மேலே இருக்க ஒரு இடத்துலேருந்து தான் அந்த குரல் கேட்குது அப்படின்றது இவங்களுக்கு இன்னொரு பயத்தை ஏற்படுத்திச்சுங்க. இதில் என்ன ஒரு பயம் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த செயின்ட் லியூக் சர்ச் அப்படின்ற சர்ச்சோட வரலாறு என்ன அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோன்னா, 18th century பிகினிங்கில் தான் இந்த செயின்ட் லியூக் சர்ச் அப்படின்ற ஒரு சர்ச் கட்டப்பட்டது. இந்த சர்ச் வந்து எல்லா சர்ச் மாதிரியே ரொம்ப நார்மலாக ரொம்ப ஒரு நல்ல இடம் அப்படின்னே சொல்லலாம். எக்ஸாக்டாக வேர்ல்டு வார் 2 1941 இந்த டைமில் வந்து ஜெர்மனி இந்த இடத்துக்கு மேலே 2 அணுகுண்டுகள் வீசுகிறாங்க. இந்த அணு ஆயுதங்கள்லாம் ஏற்படுத்தின மிகப்பெரிய ஒரு டேமேஜ்னால தான் இந்த செயின்ட் லியூக் சர்ச் அப்படின்ற சர்ச் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப தரமட்டமாயிடுச்சு. ஒரு பழைய பில்டிங், ரொம்ப வருஷமாக பராமரிப்பு இல்லாமல் இருக்கிற ஒரு பில்டிங் அப்படின்னா எந்த மாதிரி இருக்கும்? அதுவும் இரவு நேரங்களில் வந்து வவ்வால் சத்தம், இரவோட ஒரு மாயம், இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து அந்த செயின்ட் லியூக் சர்ச் அப்படின்ற ஒரு சர்ச்சை வந்து மிகப்பெரிய ஒரு விசித்திரமான அமானுஷ இடமாக மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த இன்சிடெண்ட் எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1941 கிறிஸ்மஸுக்கு எக்ஸாக்டாக முன்னாடி
அப்படின்னு சொல்லலாம். அங்கே வந்து நிறைய பேர் அந்த அணுகுண்டு வீசப்பட்டப்ப அந்த சர்ச் உள்ளே இருந்திருக்காங்க. அவங்க அந்த இடத்துல துடி துடிச்சு இறந்தும் போயிருக்காங்க. இந்த ஒரு ரீசன்னால் வந்து நார்மலாகவே அந்த செயின்ட் லியூக் சர்ச் அப்படின்ற சர்ச் பக்கம் யாருமே போக மாட்டாங்க. அதுவும் கிறிஸ்மஸ் டைம்னா கேட்கவே வேணாம். பிகாஸ் கிறிஸ்மஸ் டைமில் தான் இவங்க இறந்தாங்க அப்படின்றதுனால நிறைய பேர் துடி துடிச்சு இருந்தவங்களோட ஆவி எல்லாமே வந்து அவங்க பழி வாங்கிறதுக்காக இங்கேயே சுற்றிட்டுருக்கு அப்படின்னு எல்லாருமே ரொம்பவே நம்பினாங்க. முக்கியமாக வந்து இந்த இடத்த சுற்றி எக்கச்சக்கமான கதைகள் இருந்தது. லிவர்பூல் அப்படின்னாலே நிறைய மிஸ்ட்ரிஸை நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு காமெடிக்கு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் இந்த மாதிரி ஒரு ஒரு மர்மமான இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்தையும் தாண்டி அணுகுண்டுகள் வீசப்பட்ட போது தரைமட்டமானதுனால இந்த செயின்ட் லியூக் சர்ச்சில் வந்து எந்த ஒரு ஃப்ளோர்ஸுமே கிடையாது, ஒரு ஓப்பன் ஏரியா மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு தடவை கேட்கும்போதும் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் இந்த மாதிரியே உங்களுக்கு சத்தத்தோட இன்டென்சிட்டி குறைஞ்சிட்டே போகுது அப்படின்னோடனே ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் வருது. ஸோ எட்வர்ட் இவங்களோட ஒய்ஃப் இவங்க ரெண்டு பேருமே உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு தைரியத்தோடு போகிறாங்க. பிகாஸ் அவங்களோட குழந்தை உள்ளே மாட்டியிருக்கு அப்படின்றதுனால தான் இவங்க உள்ளே போகிறாங்க. குரல் வளமும் குறைஞ்சிக்கிட்டே போகுது. திடீர்னு திரும்பி பார்க்குறாங்க, பேஸ்மெண்ட்லேருந்து இந்த அபை அவங்களோட குரல் கேட்டுகிட்டே இருக்குது. இவங்களும் பேஸ்மெண்ட்டுக்கு அடியில் போய் பார்க்குறாங்க. நிறைய வௌவால் சத்தம், நிறைய பயமுறுத்தக்கூடிய சத்தங்கள்லாம் கேட்குதே தவிர அபை அவங்களோட குழந்தையோட குரல் அவங்களுக்கு அப்போ கேட்கவே இல்லை. இது இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயமும் பதட்டத்தையும் உண்டு பண்ணுச்சு. இந்த ஒரு ரீசன்னால் வந்து ஒரு ஃபெஸ்டிவ் டைம் அப்படின்றதுனால ஒரு ஒரு இடத்துலையுமே வந்து போலீஸ் பேட்ரோல் இருந்துட்டு இருந்தாங்க. இவங்க ஏரியாலையுமே நிறைய பேர் இருந்ததுனால இவங்க ஒரு முடிவுக்கு வராங்க, சரி நம்மளால தான் கண்டுபிடிக்க முடியல, போலீஸ்க்கு எக்கச்சக்கமான டெக்னிக்ஸ் ஒரு முன் அனுபவம் இருக்கும், அவங்கக்கிட்ட போய் கேட்டால் நம்ம குழந்தையை கண்டுபிடிக்கிறது ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. வழியாக எட்வர்ட் அவங்களோட ஒய்ஃப் மிச்சம் இருக்க குழந்தைகள் இவங்க எல்லாரையுமே கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போய் என்ன நடந்ததோ அதை சொல்கிறாங்க. என்ன சர்ச்சுங்க அப்படின்னு கேட்டவுடனே செயின்ட் லியூக் அப்படின்னோடனே போலீஸோட முகமே மாறுது. பிகாஸ் அவங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பாங்கல்ல, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸாக இருக்கட்டும் கிரீவியன்ஸஸாக இருக்கட்டும் நிறைய கேள்விப்பட்டவொடனே அவங்களோட முகமும் மாறுது. பட் அதை அவங்க வெளிக்காமிச்சிக்காமல் சரி செயின்ட் லியூக் சர்ச்சுக்கு போய் செக் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எட்வர்ட் அவங்களோட ஒய்ஃபு அதுக்கப்புறம் வந்து போலீஸ்காரங்க ஒரு 6-7 பேர் உள்ளே போகிறாங்க. 6-7 பேர் உள்ளே போய் ஆளுக்கு ஒரு ஒரு திசையில் போயிட்டாங்க. எட்வர்டு திரும்பி பார்க்குறாரு, ஒரு பெரிய மனிதன், அதாவது மோர் தேன் 7-8 ஃபீட் இருக்க ஒரு மனுஷனை அவர் பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவருக்கு மிகப்பெரிய ஒரு பயம், அவருக்கு சுத்தமாக அல்லு இல்லை அப்படின்னே சொல்லலாம். அந்த மனிதனை பார்த்தோன்னே அந்த மனிதனை நெருங்கி போகிறாரு. அவர் கிட்ட போக போக அந்த மனிதனோட உயரம் வந்து ஜாஸ்தியாகிட்டே போகுது. சரி வேற ஏதாவது கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாரு. போலீஸாக இருக்கட்டும் மற்றவங்களாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஒரு திசையில் போயிட்டாங்க. இந்த சர்ச் வந்து நிஜமாவே ஒரு மிகப்பெரிய ஒரு இடமுங்க. ஒருத்தவங்க ஒரு பக்கம் போயிட்டாங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க கூப்பிட்டா கூட அவங்களுக்கு கேட்காது, அந்த மாதிரி ஒரு இடம். ஸோ இந்த எட்வர்டு பார்த்தோடனே அந்த உயரமான மனிதனை நெருங்கி போகிறாரு. இவர் கிட்ட போக போக அந்த மனிதனோட உயரம் வந்து ஜாஸ்தியாகிட்டே போகுது. பக்கத்தில் ஒரு குழந்தை இருக்குது, ஒரு பொம்மையை கையில் வச்சுக்கிட்டு அந்த குழந்தையை ஒத்து பார்க்குறாரு. அபை தான் அந்த குழந்தை. ஸோ குழந்தை இவரை பார்த்தோடனே ஓடி வருது. குழந்தையை தூக்கிட்டு மேலே எழுந்து பார்க்குறாரு. அந்த உயரமான ஒரு மனிதனை காணவே இல்லை. அது மட்டும் இல்லைங்க, அவர் அந்த இடத்துல இருக்கும்போது நிறைய பேர் வந்து ஒரு ப்ரேயர்ஸ், அதாவது சர்ச்லலாம் ப்ரேயர் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சத்தமும் கேட்குது. ஸோ இவர் குழந்தை கிடச்சிருச்சு அப்படின்னோடனே அவரோட ஒய்ஃபு மற்ற போலீஸ் எல்லாரையுமே வந்து ஒரு வழியாக கத்தி கூப்பிட்டு இந்த சர்ச்சை விட்டு வெளியே போயிடுறாரு. வெளியே போன உடனே வந்து அந்த குழந்தைகிட்ட கேட்குறாங்க, எதுக்கு நீ உள்ளே போன, யாரோட உள்ளே கூட்டிகிட்டு போனா அப்படின்றாங்க. அந்த குழந்தை சொன்ன பதிலை கேட்டு போலீஸுக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு பயம் தொத்திக்கிச்சுங்க. அந்த குழந்தை அபை என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் காரில் உட்காந்துருந்தேன், எங்கள் அம்மா மாதிரியே ஒரு லேடி வந்து என்னை கையை பிடிச்சி அந்த சர்ச் உள்ள கூட்டிகிட்டு போனாங்க, அவங்கெல்லாம் எல்லாரும் ப்ரேயர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நான் பயத்தில் வந்து கத்துனேன், அந்த லேடி வந்து என் வாயை பொத்துனாங்க, அப்போ தான் அந்த உயரமான கோட்டு சூட் போட்ட மனிதர் வந்து என்னை கை பிடிச்சி கூப்பிட்டு போய் பயப்படாத அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றி என்னை கூப்பிட்டு போனார் அப்படின்றாங்க. ஆல்ரெடி வந்து எட்வர்ட் அவங்களோட ஒய்ஃபும் வந்து உள்ளே போகும்போது நிறைய பேர் ப்ரேயர் பண்ணது கேட்டுது அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. அது அவங்க பயமாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் இந்த அபை குழந்தை இவங்க சொன்னதை கேட்டு அவங்க எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு பயம். இதை வந்து அந்த சின்ன பசங்கிட்ட சொன்னால் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு
போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட மட்டும் சொல்லிட்டு இவங்க கார் எடுத்துட்டு உடனே வீட்டுக்கு கிளம்பி வராங்க. எட்வர்டு அதுக்கப்புறம் வந்து அந்த போலீஸ்காரங்களோட சேர்ந்து இதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத தேடணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. இவங்க மட்டும்தான் இவங்கள பார்த்தாங்களா, அதாவது அந்த கோட்டு சூட் போட்ட உயரமான மனிதர்கள், அதுக்கப்புறம் பல பேர் வந்து உள்ள பிரார்த்தனை பண்ணுற ஒரு சப்தம், இது எல்லாமே இவங்களுக்கு மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சா அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க. பிகாஸ் அந்த ஏரியாவில் நடந்து போனவங்க, அதுக்கப்புறம் வந்து அங்கே பிச்சை எடுக்கிற ஒருத்தவங்க, அந்த சைடில் வந்து இருந்த ஒரு லேடி, இவங்க எல்லாருமே வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான மனிதர்கள் பிரார்த்தனை பண்ணுறது வந்து முக்கியமாக நிறைய டைம் கேட்டிருக்கு. அதுவும் இந்த கிறிஸ்மஸ் சேர வர டைமில் வந்து எக்கச்சக்கமாக இந்த சத்தம் கேட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் அந்த கோட்டு சூட் போட்ட மனிதரை வந்து ஒரு 20-30 பேர் பார்த்து தான் சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து போலீஸுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது, அதே சமயம் ஒரு பயமாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். எட்வர்டு வந்து இனிமேல் அந்த பக்கம் போகவே கூடாதுரா சாமி, ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட ஒய்ஃப்மே வந்து இந்த விஷயத்தை பற்றி குழந்தைகள்கிட்ட பேச வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கியே வைக்கிறாங்க. பட் இந்த அபய் அப்படின்ற ஒரு குழந்தை வந்து மறுபடியும் அவர்கிட்ட வந்து அந்த செயின்ட் லியூக் சர்ச்சுக்கு நம்ம போகலாமா, என்னை கூப்பிட்டு போகிறீங்களா அப்படின்றாங்க. ஆல்ரெடி அனுபவப்பட்ட எட்வர்டு வந்து அம்மா சாயே என்னை விட்டுருமா, என்னெல்லாம் அங்கே கூப்பிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கோபமான ஒரு பதிலாகவே சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து பல மர்மங்கள் இருக்குங்க. அதுவும் இந்த லிவர்பூல் அப்படின்ற ஒரு இடம் கேட்கவே வேணாம். நிறைய பிளேசஸ், லிவர்பூலில் இருக்க பிளேசஸ் வந்து ஒரு ஹாண்டடாக, ஒரு பேரனார்மல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே பார்த்த ஒரு இடமாக தான் இருக்குது. முக்கியமாக இந்த செயின்ட் லியூக் சர்ச் அப்படின்ற ஒரு சர்ச் வந்து இன்றைக்கி வரைக்குமே வந்து ஒரு ஹாண்டட் பிளேஸாக தான் இருக்குது. ஜெர்மனி வேர்ல்டு வாரில் இந்த இடத்த அட்டாக் பண்ணி பல குண்டுகள் வீசினதுனால இங்கே பல மனிதர்கள் வந்து நிறைவேறாத ஆசையோட துடி துடிச்சு இறந்து போயிருக்காங்க. இந்த ஒரு ரீசன்னால் வந்து இப்போ நம்ம ஊரில் தான் இந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கையெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டால், இங்கே மட்டும் இல்லைங்க வெளிநாடுகள்லேயுமே வந்து ஒரு பேய் இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது. ஸோ நார்மலாகவே இந்த இடத்து பக்கம் யாரும் போகிறது கிடையாது, அதுவும் கிறிஸ்மஸ் டைம் அப்படின்னா கேட்கவே வேணாங்க. ஸோ இந்த இடத்த ஏன் ஜெர்மனி அட்டாக் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். யூகேக்கு பக்கத்தில் இந்த இடம் இருந்ததுனால வந்து இங்கேருந்து தான் எல்லாமே வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் மூலமாக, கப்பல் மூலமாக வெளியேறும். இதை தடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இங்கே வந்து ஜெர்மனி இந்த பாம் போட்டாங்க. இதில் நிறைய மனிதர்கள் இறந்தும் போகிறாங்க. ஸோ உலகத்தில் பல விஷயங்களுக்கு வந்து நமக்கு பதில் தெரியாமல் இருக்கும், அதில் இந்த ஒரு இடமும் வந்து முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ் யூஷுவல் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.